சொன்னா இவன் காஞ்சிபுரத்திலே மூக்கன் என்ற ஊமையாக பிறந்தான். காமாட்சி கோயில் வாசல்லையே உட்கார்ந்திருப்பான். அந்த ஐயர் பூஜை முடிச்ச உடனே உண்டை கட்டி சோறு கொடுப்பார். இவன் காதும் கேட்காது, வாயும் பேசாது, பிறவி ஊமை. அந்த சோத்தை தின்னுட்டு காமாட்சி சன்னதிலேயே இருக்கான் காஞ்சிபுரத்துல இந்த மூக்கன். அதே சன்னதியில இன்னும் ஒரு யோகி தவம் ஏற்றுகிறான். அவன் குரு உபதேசம் இல்லாமல் இந்த புஸ்தகம் வருது இல்லையா, எத்தனையோ புஸ்தகம், அதுல மந்திரம் போட்டுறான். பாவம் இந்த ஜனங்களுக்கு புஸ்தகத்தில் மந்திரம் வருதுன்னு அதை போட்டு உபாசனை பண்ணும், அது கொண்டு எங்கேயாவது தள்ளிவிடும். நேர குருவினிடத்தில் உபதேசம் பண்ணுறது தான் உருப்பட முடியும். புஸ்தகத்தை குருவாக வச்சுட்டா அது எப்படி கிழியுதோ அப்படி நீயும் கிழிஞ்சிருவேன். புஸ்தக குரு உதவாது. நேருக்கு நேர் குருவை கண்டு அவர் திருவடியிலே மனத்தை செலுத்தி எல்லாரும் குருவாயிட முடியாது. ஞானியா இருக்கணும். ஞானியை உபதேச ஞானியிடத்திலே குருவாக பெற்று உபதேசம் பெற்றாதான் அது பலிக்கும். நான் பண்றேன் வா, ஏன் வந்து போகக்கூடாது. நானே ஞானி, அவன் மாதிரி அஞ்ஞானியே கிடையாது. ஏன்னா நான் ஓட்டிட்டு இருக்கேன். இது புத்தக குரு. இவன் தவம் இயற்றிய பொழுது அம்பாள் என்ன பண்ணினா, இந்த யோகிக்கு தரிசனம் கொடுக்கணும்னு விரும்பினான். பாலா உருவம் எடுத்தாள். சுமார் 12 வயது பெண்ணுடைய உருவம் கொண்டு உடலெல்லாம் மஞ்சள் பூசி நெத்திக்கிட்டு காலிலே கம்மல், தலையெல்லாம் ஆபரணங்கள், தலையை வாரி பின்னி அதில் தாழம்பு வச்சு கட்டி மல்லிப்பூ சடகத்தெல்லாம் தொங்க விட்டு அழகுபடுத்திக் கொண்டு கையிலே தங்க வளையல்கள், நவரத்ன வடிகள், 10 விரலிய மோதிரம், பச்சை கலர் சொக்கா, சிகப்பு பாவாடை, ஒரு முழம் ஜெரிக, உடம்பு பூரா ஒட்டியானும், கால கொலுசு, தண்டை வெட்டி, இவ்வளவோடு அன்னையானவள் குலுங்கி 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 ஆடிண்டே வந்தாள். அகணித தர கணங்களின் நடுவே ஆதி பராசக்தி வருகின்றாள். அகணித தர கணங்களின் நடுவே ஆதி பராசக்தி வருகின்றாள். ஆதி பராசக்தி வருகின்றாள். ஓடி வந்தாளாம். இந்த யோகிக்கு அருள் செய்யணும். இவனோ புஸ்தக குரு, புஸ்தகத்தை படிச்சு தவம் பண்றான். அதனால விஷயம் புரியல. இவன் ஏற்கனவே இன்னொரு புஸ்தகத்துல படிச்சிருக்கான். முனிவர்கள் தவம் ஈட்டுகிற பொழுது தேவலோகத்து வந்து ரம்பே, ஊர்வசி, மேனக, திலோத்தம் எல்லாம் வந்து தவத்தை கெடுப்பார்கள். அதுவும் படிச்சிருக்கான். புஸ்தகம் படிச்சா எவ்வளவு குழப்பம் பாருங்க. நல்ல புஸ்தகங்களை படிக்கணும். அதுவும் குரு சொல்லி படிக்கணும். நாம படிச்சா விளங்காது. தப்பு தப்பா இருக்கு. என்னாச்சு, இவன் கண்ணை திறந்தான். அழகிய ஒரு பெண், 12 வயது பெண் நிற்கிறா. அழகுன்னா அழகு, அம்பிகையை காட்டிலும் அழகு உலகத்துல உண்ட. அந்த அழகை பார்த்த உடனே நினைச்சான், இவள் ரம்பையோ திலோத்தமையோ ஊர்வசையோ மேனகையோ நினைச்சு அந்த புறம்போ என் தவத்தை கெடுக்காதே. சிரிச்சாவோடா அருகட்டவனே, நல்லதொரு ஞானியை குருவாக வைத்து உபதேசம் பெற்று நீ என்னை தவமையிட்டிருந்தால் நான் யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். கேவலம் புத்தகத்தை படித்து விட்டு என்னை விரட்டி விட்டார். உனக்கு போய் நான் அருள் செய்ய வந்தேன் என்று தாம்பூல பூரித முகி தாடுமி குசும பிரபானு தாம்பூலம் தரிச்சிருந்தா, வெத்தலை பாக்கு போட்டு அம்பாள் வாயெல்லாம் சிவப்பா இருக்கு. இவ தூணு துப்புற போது அந்த வாயில போட்ட அந்த வெத்தலை பாக்கு கரைஞ்சி வெளியே வந்து விழுது. அந்த விழுந்த இடத்துல இந்த பிறவி ஊமை மூக்கன் பூர்வ ஜென்ம காளிதாசன் தூங்கிட்டு இருக்கான். ஆன்னு வாயை தொடங்க. தவறை புரிந்து கொண்டான். அம்பிகை அருளை புரிந்துவிட்டான். இருகரம் குவித்து முதல் பதிகம் பாடினான். அப்ராப்த சத்யம் அசமீபகதம் ச முக்தே காமாட்சி மாமபி புனாத் பவத் கடாட்சக. அஜ்ஞாத பக்தி ரசம், அம்மா எனக்கு பக்தினா என்னன்னே தெரியலடி. அப்பிரசர விவேகம், எனக்கு விவேகம் இல்ல. அத்தியந்த கர்வம், என்ன மாதிரி ஆணவக்காரன் உலகத்துல கிடையாது. அனதீத சமஸ்த சாஸ்திரம், ஒரு சாஸ்திரத்தையும் நான் முழுதாக படிச்சம் இல்ல. அப்ராப்த சத்தியம், மோட்சத்துக்கு வழியே தெரியாம இருக்கேன். இப்பேற்பட்ட என்னையும் மகமபிபுனாது பவத்கடாட்சக, உன் அருள் பார்வை இப்பேற்பட்ட மோசமான என்னையும் காப்பாற்றட்டும். இதைத்தான் முருகப்பெருமான் தத்தேறியனான் தனையன் தாய் நீ சாகாதவரம் என்று பாடினார். அப்பேற்பட்ட இந்த நவரத்னமால, உயர்ந்த நவரத்னமால அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.